சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாகவில்லை, சிறப்பாக தான் தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அமைதியாக தமிழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அமைதியான எல்லா மந்திரியும் தொகுதி போனாலும் தெரியும், எந்த மந்திரி போனாலும் எல்லாம் மறிக்கிறாங்களே, ஏன் மறிக்கிறாங்க, போகட்டும் பிடிச்சிக்கிட்டோம் போக சொல்லுங்க, போவாங்க எல்லா எம்எல்ஏ வந்த தொகுதி போக சொல்லுங்க, போகவே மாட்டேங்கிறாங்க, போனால் தானே தெரியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒழுங்காக இருக்கா இல்லை எங்கிறது, அப்போ தானே தெரியும். ஆக சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா இல்லையா? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லைன்னா பல்வேறு பிரச்சனைகள் இருக்கணும், பல்வேறு கலவரங்கள் உருவாகி இருக்கணும், அந்த மாதிரி தமிழகத்தில் இல்லை. போராட்டங்கள் கூட அமைதியான வழியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஜெகடேஜியோ போராட்டம் அமைதியான முறையில்ங்கிறீங்க, ஜெகடேஜியோ இப்போ கோர்ட்டு கூட கண்டிச்சிருக்குங்க, கண்டிக்கட்டும் கண்டிக்கட்டும் வேணாம்னு சொல்லலாம், போக்குவரத்து ஒன்று நான் எங்கே நீ ஆட்டு தலையிடாமல் பண்ணுங்கள், திருச்செம்பூர் போக்குவரத்து சங்க பேரவையும் கலந்துருக்கேன், அப்போ நான் என்ன வந்து கட்டுவோர் ஒவ்வொரு தலைவரையும் செயலால் அப்போ ஏன் துணிச்சங்கத்துக்கு பணம் கொடுத்தா நான் கொடுக்க மாட்டேங்கிறேன், தலை தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய பணத்தை இவங்க கொடுக்காமல் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, வேறு துறைக்கு வேறு துறைக்கு மாற்றினா என்ன சார், மாற்றாட்டி என்ன மாற்றவே கூடாது என்பதுதான் இந்த கருத்து. மாற்றாமல் அப்படியே காலேஜுக்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு காலேஜுக்கிறது திருப்பி கொடுத்தா அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பணத்தை பூரா வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி பென்ஷன் கொடுக்கல யாருக்கும் ஏன் கொடுக்காமல் இருக்காங்க, போக்குவரத்து கழகம் கொடுத்துருக்கணும்ல பணம் கொடுக்கணும், அமல் ஜாக்டேஜியை கேட்குறாங்கல்ல சரி, இவ்வளோ பேர் இவ்வளோ கேட்குறாங்க, கொடுத்து தொலைச்சிட்டு போக வேண்டியதுன்னு ஏன் எங்கள் அமைதியான அறப்படி போராட்டங்கள் நடக்குது, நம்ம நீட் தேர்வுகள் கூட மாணவர்கள் ஏன் நீங்கள் மாணவர்கள் கூட அமைதியான முறையில் அறப்போராட்டம் தேவையில்லாமல் பண்ணிங்கன்னா தேமுதிக இறங்கும். இப்போது நீட் தேர்விற்கு மாணவர்கள் நடத்துகின்ற போராட்டத்திற்கு தேமுதிக ஆதரவு கொடுக்கும் களத்திலும் இறங்க தயார் போராட்டமும் உங்கள் பேரில் அழுதி தான் நிச்சயமாக இறங்கும். தொடர்ந்து மக்கள் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் அரசு அதற்கு செவிசாய்க்க தயாராக இல்லை, பிரச்சனைக்கு தீர்வு காண தயாராக இல்லை, இதில் தேமுதிக எந்த நடவடிக்கை எடுத்து இறங்குகிறது, மக்களுக்கு ஆதரவாக இருக்குமா? நிச்சயமாக ஆதரவாக தான் செயல்படும், தேமுதிக மக்களுக்கோட ஆதரவாக தான் செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். எந்த அடிப்படையில் சொல்ல? எந்த அடிப்படையில் போராட்டம் அவதான் செய்ய முடியும், ஏன்னா போராட்டங்கிறது அதான் போராட்டம்னா மிகத்து மிக எல்லாத்தையும் வர சொல்லி எல்லாத்தையும் போராடுவேன், என்னை கூட கைது பண்ணணும், கைது பண்ணாலும் ஆச்சரியப்பட்டிருக்குல்ல, கைது பண்ணட்டுங்கிறேன், விஜயகாந்தை கூட கைது பண்ணி வைக்கட்டுமே. ஆக மக்கள் போராட்டத்திற்கு நீங்கள் களமிறங்க தயாராக இருக்கிறீர்கள், கைது செய்தாலும் அதை எதிர்த்து மக்களுக்காக போராட களமிறங்க தயாராக இருக்கிறீர்கள்? இருக்கிறேன். இதே போன்று பல்வேறு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, தேமுதிக நிச்சயம் மாணவர் போராட்டம் சரி விவசாயிகள் போராட்டம் பல்வேறு போராட்டங்களை ஆதரித்து அறிக்கைகள் கொடுத்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் தமிழகத்தை பொறுத்தளவில் ஒரு பிரச்சனை அல்லது போராட்டம் என்கின்ற பொழுது அனைத்து அரசியல் கட்சியும் ஒன்று கூடி ஒரு பெரிய அளவில் தீர்மானத்தை ஏற்றி அதற்கு தீர்வு காண முயல்வதில்லையே, ஏன்? ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே வந்து அவங்க கட்சி பெரிய கட்சி நினைச்சிக்கிட்டு அவங்கவுங்களாக இது பண்ணுறாங்க, இப்போ கூட நான் கூட எதிர்கட்சி தலைவராக இருந்தேன், எல்லாரையும் அழைச்சி நானே நேரில் போய் எல்லாரையும் கூப்பிட்டேன், அது மாதிரி இவங்க எல்லாம் வராங்களோ யார் வர்றது, வாங்க வாங்க அறிவாளித்து வாங்க எங்கள் ஆஃபீஸ் உங்கள் ஆஃபீஸ் வாங்க இதுதானே, நான் நேரில் போய் கூப்பிட மாதிரி கூப்பிட்டா வருவாங்க எல்லாருமே, பொது பிரச்சனை என்றால் மற்றவங்க அது மாதிரி இங்கே கூட விவசாய பிரச்சனைங்க, நீங்கள் விவசாய பிரச்சனை ஒத்துக்கிறேன், விவசாய பிரச்சனை நாராயணசாமினா நாராயணசாமி மாதிரி யாராவது ஒரு தலைவர் இருக்கிறதா எல்லாருமே வருவாங்க, ஆனால் இங்கே வந்து கரும்புக்கூர் தலைவர் தண்ணி வந்தாலும் வரவட்டான் ஒரு தலைவராம், நெல்லுக்கு ஒரு தலைவரா இன்னும் அப்புறம்னா திருவாரூருக்கு ஒரு தலைவர் நாகப்பட்டினம் ஒரு தலைவர் இப்படியே உங்களுக்கு ஒரு தலைவர்னா என்ன இதுங்க, நான் அதனால தான் பிரித்தாலும் சூழ்ச்சி நடக்கிறதுன்னு சொல்கிறேன், பிரித்தாலும் சூழ்ச்சி அப்படிங்கிறீங்க, இதை யார் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆரோக்கிய ரங்கம் வச்சுக்கணும் பிரித்தாலும் சூழ்ச்சி ஆட்டுமே இல்லை, இப்போ பிரித்தாலும் சூழ்ச்சியை நீங்கள் தெளிவுபடுத்தினா அவர்களை மக்கள் அப்புறப்படுத்துவதற்கு தயாராக இருப்பாங்க இல்லையா, தேர்தல் நேரத்தில் அப்புறப்படுத்தணும், அப்போ நீங்கள் தெளிவுபடுத்தணும் இல்லையா, தேர்தல் நேரத்தில் சொல்லுவீங்க, அப்போ தானே தெரியுமா தமிழ்நாடு மக்களுக்கு எப்பயுமே அப்பப்போ சொன்னால் அப்பப்போ மறந்துடுறாங்க, அந்த நேரத்தில் சொல்லும் போது ஆமாம் வச்சுக்கிறோம். ஒரு போராட்டம் என்பது தமிழகத்தை பொறுத்தளவில் மக்களே போராடி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் போராட்டத்தை நடத்த வேண்டியதும் அரசை நல்வழிப்படுத்த வேண்டியதும் தவறு என்றால் சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பும் கட்சிகளுக்கு அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் கட்சிகள் பூரா தன்னை சுயநலம் நினைக்கிறாங்களா அதுதான் தப்புங்க. அப்போ பொது பிரச்சனைக்காக அடுத்து வரும் காலகட்டத்தில் தேமுதிகவே ஒரு பொது பிரச்சனை எடுத்து தலைமை தாங்கி நடத்த தயாராக இருக்கிறதா? இருக்கும் 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 என்று சொல்லுகிறேன், ஆனால் யாரும் வரமாட்டாங்க, நானும் போகிறேன் நாளைக்கே பொது ஹைட்ரோ கார்பன் திட்டமோ ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதாக இருந்தால் பொது பிரச்சனை தான், நான் தலைமை தங்கி வர வந்தால் அங்கே போவோம் அங்கேனா வரவே மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க சார், ஏன்னா யாருக்கு கூட்டணி வைக்கிறேன், கூட்டணியே கிடையாதுன்னு அதனால் யாருமே வர மாட்டாங்க, கூட்டணி வைத்தாலும் வருவார்கள். மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்காததனால் மாணவி அனிதாவினுடைய தற்கொலை தமிழகத்தை பெரிய அளவில் உலுக்கியிருந்தது,
அதற்கு உங்களுடைய பயணம் என்பது வாணியம்பாடியிலிருந்து இரவோடு இரவாக பல தடுத்தும் கூட சென்றது என்பது பெரிய மக்களிடையே ஒரு ஆர்வத்தையும் அந்த ஒரு ஆறுதலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த சூழ்நிலையும் உங்களால் எப்படி அந்த இடத்தில் பயணப்பட முடிந்தது? போகிற வழியில் இதை விட கொடுமை சார், போகிற வழியில் ரொம்ப சின்ன சின்ன ரோடு சார், போயிட்டேன் சார், அங்கே போய்ட்டு பரிலுக்கண்டு போய் வச்சுருக்கிறாங்க, போனாலும் அங்கே போய் தான் பார்க்கணும், முன்னாடி பத்திரையாச்சு அங்கே இருந்தாலும் பரிலுக்கண்டு போகட்டும், ஏன்னா எனக்கு இருக்க கஷ்டத்தில் அந்த பொண்ணு பார்த்து ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும், அப்போ எப்படி வெட்டி கொடுக்கணும்? இல்லை, அதில் அங்கே உள்ளூர் பொதுமக்கள் சொன்ன விஷயம், தேமுதிக தலைவர் ஒரு தலைவர் என்கின்ற ஸ்தானத்தை விடம் ஒரு அந்த ஒரு சக மக்களாக கலந்து கொண்டு அந்த ஒரு மன வருத்தத்தோடு திரும்பியதுங்கிறது எங்களை மிகவும் பெரிய அளவில் பாதித்ததாக சொல்லியிருந்தாங்க. அது குறித்து உங்களுடைய பதில்? 1176 மார்க் வாங்கினா அன்னித்தன்னைக்கு இறந்துச்சுன்னா என்ன சரியான எங்கள் குடும்பத்தில் உதவியாக இருந்தால் தான் நான் நினச்சி தான் போனேன். இல்லை ஹைவேல ஒன்று போ ஹைவே அங்கே ஹைவேல போனால் 60 கிலோமீட்டர் சுற்ற 60 கிலோமீட்டர் குறைச்சி போனால் வேகமாக போகணுங்கிறக்காக வந்தும் வேகமாக போகணும் தான் வந்தேன். நான் வந்து பல்லுக்கருன்னு போயிருச்சும்போது பல்லுக்கருன்னு போனால் அந்த பொண்ணோட மூஞ்சியை பார்க்க முடியும், மூஞ்சியை பார்த்து மலர் மாலை ஒன்று சொல்லித்தான் வந்திருக்கேன். அது வரைக்கும் எனக்கு சொந்த வேறு எதுவும் கைப்பும் நினச்சா கூட எனக்கு தரதாகும் அழகுதான். கேப்டன், இப்போது நீட் தேர்வு குறித்து தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்ன? நீட் தேர்வு என்பது நீட் தேர்விலே எல்லாருமே கேள்விக்கிறீர்கள் மரணமும் சொல்லுகிறேன். நீட் தேர்வு என்பது மாநில கல்வி திட்டம் என்பது வேறு, சிபிஎஸ்இ என்பது வேறு. எல்லாத்தையும் ஒரே மாதிரி கேள்விப்பட ஒரே மாதிரி தான் நானும் இருக்கும், அவனும் அமைதியாக இருக்கும். எல்லா இந்த மாணவர்களும் சண்டைப்படவும் மாட்டார்கள், இந்த போராட்டங்கள் வாழ்க்காது எங்கேயுமே நடக்கும். அதில் வந்து குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க, 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி ஒரே மாதிரியான ஆசிரியர்களை கொண்டு நடத்தப்பட்டு தகுதியும் திறமையும் வந்தால் அது கொட்டே சொல்லியிருக்குல்ல, கொட்டும் சொல்லியிருக்கு, நாங்களும் சொல்கிறோம். அதுமாதிரி 8ஆம் கிளாஸ்லேருந்து நீட்டை பற்றி சொல்ல முடியும். அதுமாதிரி மாணவர்களே இங்கே கூப்பிட்டீங்கம்மா 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்து படிக்கணுங்கிறாங்க, மாணவர்களுக்கு எங்கே இலவசமாக கொடுங்களேன்? ஏன் நவோதய படிப்பு விருப்பங்கள் தான், நவோதய படி கூட விருப்பங்கள் தான் சேரப்படுங்க, விருப்பங்கள் அவங்களாம் வேறு பள்ளி கொடுத்து சேர முடியும். அவங்களால திறக்க திறக்க நவோதய பள்ளி இந்தி எல்லாம் நெம்மொழி கற்போம் அனைத்து மொழியும் கற்போம் அப்படி தான் சொல்லி எல்லா மொழியும் கற்றுக்கும். ஆனால் கண்ணாடி மாதிரி தான் இருக்கும், தேவைப்படும் போது அந்த மொழி தேவைப்படும் போது எடுத்து போட்டு மீதி நடந்த மொழி தேவை தமிழ் தான். இதை வந்து ஒரு படத்தில் நான் பேசியிருக்கேன் விஸ்வநாதன் வேலை வேணுங்கிற படத்தில் கண்ணாடி மொழி தான், கண்ணாடி மாதிரி தான் மற்ற மொழிக்கு தேவைக்கு தான் கண்ணாடி போட்டுக்கணும். மீதி நேரம் தாய்மொழி அப்படிங்கிறது கண் மாதிரியும் பிறமொழி என்பது கண்ணாடி மாதிரியும் தேவைப்படுகின்ற பொழுது போட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, அது ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் நீட் தேர்வு என்பது அடிப்படை காரணமாக சொல்லப்படுவது மருத்துவக் கல்லூரிக்கு தகுதியும் திறமையும் தீர்மானிப்பதற்காக நீட் தேர்வு கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு சொல்வது பற்றி உங்களுக்கு சமமான கல்வி ஒரே மாதிரி இந்தியாவில் இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். சிபிஎஸ்சிங்கிறது சென்ட்ரல் போர்டு ஸ்டேட் போர்டுன்னு இருக்கு, அப்போ ரெண்டு ஒரே மாதிரி கல்வி இருந்தால் தான் சந்திக்க முடியும். அப்போ உங்களுடைய கருத்துங்கிறது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரி, இந்தியா முழுவதும் ஒரே மாதிரி கல்வி இருந்தால் நிச்சயமாக நீட்டை வரவேற்கிறேன். அப்போது இப்போது தமிழக அரசினுடைய நிலைப்பாடு நீட் தேர்வு வருகிறது இல்லை என்று மக்களை குழப்பியதாகவும் மாணவர்கள் சொன்னால் சும்மா சார், ஏன்னா இவங்க வந்து இவங்களுக்காக போனாங்க, இவங்களை வந்து அரசு பண்ணிடுவாங்களோ பயந்து போய் இவங்க அந்த அவங்களுடைய சிபிஐ ரிப்போர்ட் என்ன அமலாக பிரிவினர் சொல்கிறது இதை தான் கேள்வி கேட்க போனாங்க. கேட்டுக்க வெளியே வந்து விஜயபாஸ்கர் சும்மா சும்மா டிவி முன்னாடி பேசுனால ஒரு வருஷத்தில் கொடுக்குறனால இப்போ சொல்ல பார்ப்போம் விஜயபாஸ்கர் எங்கேயுமே வரமாட்டா, விஜயபாஸ்கர் வந்தாலும் நீ கலை கூட நீ இது பார்த்து விஜயபாஸ்கர் இங்கடா இருக்காரா வந்தார் வந்தாருங்கிறாங்கன்னு தான் வரலையே. இல்லை, நீங்கள் இப்படி குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, ஆனாலும் தமிழக முதலமைச்சரும் தமிழக அமைச்சர்களும் பிரதமரை சந்திக்க சென்றதற்கு அடிப்படையான காரணம் நீட் தேர்வு தமிழகத்திற்கு வேண்டாம் என்று கூறி சென்றதாக அவர்கள் அறிக்கை கொடுத்தவர்கள் பேசியிருக்கிறார்கள். அப்படி சொல்லிட்டு தான் இப்படி தான் இல்லை, அப்போ அமைச்சர்கள் பேசியதும் முதலமைச்சர் பேசியதும் தவறு அப்படிங்கிறீங்களா இல்லை சரியான? இல்லை தவறு தான், ஏன் இது சொல்கிறாங்க பேசியிருந்தால் ஏன் உங்கள் அம்மா சொல்கிறாங்கல்ல, உங்கள் அம்மா நீட் தேர்வு வரக்கூடாது, ஏன் நீட் தேர்வு வரவிட்டாங்க? உங்கள் சசிகலாவையும் தினகரி வரக்கூடாதுங்கிறாங்க, ஒத்துக்கிறேன். அதே மாதிரி ஏன் நீட் தேர்வு மாத்திரம் வரவிட்டாங்க? இதுக்கு அப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கல்ல, அப்போ அதே மாதிரி இவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஏன் வர வச்சாங்கன்னா
அதுக்கு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாருமே இதற்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்னு உண்மையாக போயிருந்தே எனக்கு தெரியும். அது நீட் தேர்வு விவகாரத்தில் பாஜகவை சார்ந்த முக்கிய தலைவர்கள் தமிழகத்திற்கு ஓராண்டுக்கு நீட்